ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய என் அருமை தமிழ் நெஞ்சங்களே, ஆன்மீக ஜோதிட நண்பர்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல போகும்போது கூட நிறைய கேள்விகள் பாத்தீங்கன்னா விருச்சிகம் அனுசம் கேட்டேன். விருச்சிக ராசியில உள்ளவங்கதான் அதிகமான கேள்விகள், விசாக நட்சத்திரமும் கேள்விகள் வருது நிறைய. இதுக்கு நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கான நான் வந்து போன் நம்பர் கொடுத்த உடனே கொடுத்து பேசுறேன். நான் வந்து நிறைய வந்து ஆன்லைன்ல வந்து நேரடியாக வந்து நேரலையில வந்து உங்களுக்கான சந்தேகத்துக்கான பதில்களை சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த போன் நம்பர் எடுத்துட்டு நீங்க வந்து முழுவதும் அடிக்கிறீங்க, அதாவது வந்து ஒரு நாள் முழுவதுமே அடிக்கிறாங்க தொடர்ச்சியா. அது அந்த டைமிங்ல தான் அடிக்கலாம். டேட்டா ஆஃப் பர்த் சொல்றேன், என்னுடைய ராசி சொல்றேன், பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, தயவு செய்து எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் நம்பர்ல ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்க ஜாதகத்தை அதுல போட்டலாம். ரெண்டாவது, இந்த ராசி நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு என்னென்ன பரிகார முறைகள் என்னென்ன பண்ணணுங்கிறது எல்லாமே அதுல இருக்கு, அதையும் யாரும் பாக்குறது இல்ல. எந்த நேரமும் அடிச்சு போன் பண்ணி பேசுறாங்க இல்லையா, அதனால நமக்கு அந்த எந்த நேரமுமே அடிச்சா என்னால பதில் சொல்ல முடியாது. ஒன்னு பைக்ல போயிட்டு இருப்பேன், வெளியில இருப்பேன், வெளியூர்ல இருப்பேன், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால இதை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடலாம். உங்களுக்காக நான் நேரலையில வரும்போது நீங்க எங்கள்கிட்ட என்கிட்ட வந்து பேசலாம், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். மற்ற உங்களுடைய ஜாதகத்தை பதிவிடலாம், தாராளமா உங்களுடைய ஜாதகத்தை பதிவிட்டு அதுக்கான கட்டணம் செலுத்தி நீங்க பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா எந்த நேரம் நைட்டு 11:30 to 12:00 எல்லாம் போன் பண்றாங்க, அந்த கால் பண்ணி பார்த்துட்டு அப்படி பண்ண வேண்டாம், அது வந்து எல்லாருக்கும் டிஸ்டர்பா இருக்கும் இல்லையா அதுக்காக. ரெண்டாவது, இப்போ நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா விருச்சிக ராசிக்கு உண்மையிலேயே வந்து மாறிடுமா, இது நிறைய கேள்விகள், அதுக்காகத்தான் நான் இப்ப வந்து இந்த பதிவுக்கு நான் வந்திருக்கேன். மாறிடுமா அப்படிங்கிற கேள்வியோடயே இருக்காங்க. தயவுசெய்து வந்து நான் என்ன சொல்றேன்னா விருச்சிக ராசிக்கு மாறுமா மாறாதா, இதுக்கு என்ன பரிகாரம் தற்சமயத்துக்கு நான் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே அந்த எண்ண அலைகள் தான் ஓடுது, நான் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிக்கிட்டா மாறிடுமா, இப்போத நிலைமைக்கு நான் எதையாவது ஒன்ன சிம்பிளா பண்ணிக்கட்டுமா அப்படின்ற கேள்விதான் இருக்கு. கண்டிப்பா உங்களுடைய ஜாதக அமைப்பு படி இந்த கோச்சாரம் நன்றாகவே இருக்கு. விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த 1வது மாசம் 2வது மாசம் தை புறக்க புறக்க உங்களுக்கு நிறைய மாற்றங்களை தரும், பயப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்திகள் பலமாக இருக்கிற போது மிகப்பெரிய பாதிப்பை தர போறது இல்லை, தாராளமா உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை நோக்கி நீங்க பயணிக்க முடியும். நிறைய நண்பர்கள் மாறி இருக்கு, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, எனக்கு வீடு கிடைச்சிருக்கு சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா நான் நீங்க சொல்ல போறது 2021-22 இந்த காலகட்டங்கள்ல விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நண்பர்கள், விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள், விசாகம் அனுசம் கேட்டை நிச்சயமாக புதிய வீடு கட்ட போகிறீர்கள், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. புதுசா வீடு கட்ட முடியுமா, நிறைய கேள்விகள் அதுதானே. எப்படிதான் இருந்தாலும் சொல்வாங்க நிறைய பேர், எவ்வளவு காலங்கள் தான் வாடகை வீட்டுல இருந்தாலும் நம்ம சொந்த வீட்டுல உட்கார்ந்து அப்படியே வீட்டுக்கு முன்னாடி ஒரு சேரை போட்டு உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இதுதாண்டா நம்ம வீடு அப்படின்னு நினைக்கிற போது இருக்கக்கூடிய சுகம் இருக்க அந்த சுகத்துக்கு இணை எதுவுமே இல்லை அப்படின்பா. இப்ப விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் சொந்த வீட்டுல தான் இருக்காங்க, அதுல நான் எந்த மாற்றமும் இல்லை. சொந்த வீட்டிற்காக கடன் பட்டவர்கள் இந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும், அல்லது புதிதாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வீடு நான் வந்து கட்டிருக்கேன், அதற்கான கடனை கட்ட முடியல, பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், அல்லது எனக்கு குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லை, என்னால வீடு கட்ட முடியுமா, இந்த விஷயங்கள்ல யாரெல்லாம் சிக்கி இருக்காங்களோ, இது இந்த 2021-22 இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் பலமா இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை.
இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க வீடு கட்டக்கூடியவங்க, இடம் வாங்கக்கூடியவங்க, புதிய தொழிலை உருவாக்கக்கூடியவங்க தாராளமா முயற்சி பண்ணீங்கன்னா செய்யலாம். அதை தான் நான் சொல்ல முடியும். நீங்க இந்த காலகட்டம் எதனால இதை நீங்க அப்படி சொல்றீங்க சார்? விருச்சிக ராசிக்கு கட்டாயமா வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சிருக்கீங்க, ஒரு விஷயத்தை சொல்றீங்க இல்லையா? இது எப்படி ஆணித்தரமா இதை நீங்க அடிச்சு சொல்ல முடியும்? இதுக்கான காரணம் என்ன? இது ஏன் நீங்க இப்படி இந்த ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு நீங்க கேட்கலாம். விருச்சிக ராசிக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு எப்படி இப்ப இருக்கு அப்படின்னா, விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்தினுடைய அதிபதி, மூன்றாம் இடத்தினுடைய அதிபதியும் சனீஸ்வரர் பகவான் தான். அவர் மூன்றாம் இடத்துல போய் ஆட்சி பெறார். ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியோடவும், இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும், மூன்றாம் இடத்தினுடைய அதிபதியாகிய முயற்சி சாணத்துக்குரிய சனீஸ்வர பகவானும் மூணாம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்காங்க. தனம் வாக்கு கல்வி குடும்பம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனாதிபதி, பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து நாம் எடுக்கக்கூடிய வீரிய முயற்சி சாணத்திலே பயணம் செய்கிறார்கள். அப்போ இதைவிட ஒரு பெரிய காலகட்டம் விருச்சிகத்துக்கு இருக்காது. இந்த காலகட்டத்தில் நாம வீடோ இடமோ கட்டுறதற்கான முயற்சியை எடுக்கிற போது எந்த தங்கு தடையும் இல்லாம நம்ம அந்த வீட்டை கட்டி முடிச்சிருவோம். அந்த பாக்கியத்தை, அந்த வாய்ப்பை இந்த 2021-22 நமக்கு இந்த காலகட்டம் கொடுக்க இருக்கிறது அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்லலாம். இந்த அற்புதமான தருணத்துல விருச்சிக ராசிக்கு நான் அதை தான் சொல்லுவேன். இந்த காலத்தை நாம் பயன்படுத்தாத போது வேறு எந்த காலத்தையும் பயன்படுத்தி பயனில்லை. திருமணத்திற்காக தாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த முயற்சியை இந்த தை மாதத்திலிருந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். வேலை வாய்ப்பிற்காக தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இந்த தை மாசத்திற்கு பிறகு அதற்கான வேலையில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். வெளிநாடு போக வேண்டும் என முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அதற்கான காலகட்டம் கனிந்திருக்கிறது, அதற்கான வேலை வாய்ப்பிலே நீங்கள் மும்முரமாக ஈடுபடலாம். இந்த காலகட்டம் புதிய தொழிலை துவங்குவது, இடப்பெயர்ச்சி செய்வது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுதல் செய்வது, பூர்வீகத்தை விட்டு மாறி தொழில் செய்ய செய்வது, நமக்கு பிடித்த நண்பர்களோடு இணைந்து சில வேலைகளில் ஈடுபடுவது, இதுவெல்லாம் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். நான் அரசியலிலே இருக்கிறேன், அரசியல் பதவிக்கு போக முடியுமா? நான் அரசியல்வாதியாக வர வேண்டும் என ஆசைப்படுகிறேன், அதை நான் செம்மனே செய்ய முடியுமா? இதையெல்லாம் செய்வதற்கான காலம் கடிந்திருக்கிறது. இந்த அற்புதமான காலகட்டத்தை கண்டிப்பாக தாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். குழந்தைகளுக்காக தாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு 3 ஆண்டு காலங்கள், 5 ஆண்டு காலங்கள், 10 ஆண்டு காலங்களாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், இந்த காலகட்டத்திலே குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்கள். குலதெய்வத்திற்கு 9 அபிஷேகங்கள் செய்து பட்டு வாங்கி சாற்றி பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வாரிசை தரக்கூடிய உங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் வரிசையாக நின்ற இடம்தான் அந்த குலதெய்வம். அப்பேற்பட்ட அந்த குலதெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் நீங்களும் வரிசையாக நின்று, இறைவா, தெய்வங்களே, எங்களுடைய முன்னோர்கள் என்ன தவறு செய்தார்களோ, நாங்கள் என்ன தெரிந்து தெரியாமல் தவறு செய்தோமோ, இது எல்லாவற்றையும் மன்னிப்பாயாக, எங்கள் மீது அன்பு கொண்டு உன் கருணையான கருணை பார்வையால் எங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தை தலைக்க, எங்கள் வாரிசு நீடிக்க, என் குடும்பமும் சந்தோஷமாக வாழ எங்களுக்கு ஒரு வாரிசை தந்தருள்வாயாக என்று மனதார வேண்டுங்கள். மனமுருகி வேண்டுகிற போது அந்த ஆண்டவனுக்கு கேட்கும். பிரபஞ்ச சக்தியை மிஞ்சியது எதுவுமே இல்லை. அந்த பிரபஞ்ச சக்தியிலும் அற்புதமான சக்தியை ஈர்த்து கொடுக்கக்கூடியது நம்முடைய குலதெய்வம். இது எவ்வளவு பெரிய சிறப்பை நமக்கு தரும்!
மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் அம்மாவாசை நாட்களிலே பசுமாட்டிற்கு நம் தாத்தா அப்பா பாட்டி பாட்டன் இவங்கெல்லாம் நினைச்சிட்டு அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் வாங்கி கொடுப்பது, திதி தர்ப்பணம் விடாமல் செய்வது, அமாவாசை வழிபாடுகளை தவறாமல் செய்வது, குறைந்தது தை மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம் இந்த மூன்று மாதத்தையாவது விடாமல் அவர்களுக்கு செய்வது, வருடம் ஒரு தடவை அவர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வது, இதையெல்லாம் தவறாமல் செய்கிற போது நமக்கு நம் ஜாதகப்படி எவ்வளவு பெரிய கர்மாக்கள் நம்மை துரத்தினாலும் அதிலிருந்து விடுதலை பெறுகிறோம். மேலே இருந்து முன்னோர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள், குல தெய்வங்கள் நம் மீது இஷ்டப்பட்டு அத்தனை பெரிய தெய்வங்களிடமும் மண்டியிட்டு நமக்கு வேண்டிய செல்வத்தையும் செல்வாக்கையும் குழந்தை செல்வங்களையும் நம்மோடு பயணிக்க அனுப்புகிறது. எந்த நாளும் எப்பொழுதும் நம் வீட்டை சுற்றி கொண்டிருப்பது குலதெய்வம் மட்டுமே, அந்த குலதெய்வத்தினுடைய அருளையும் நாம் பெற முடியும். ஆகையினால விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள், இந்த மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், விருச்சிகம் ராசியிலே விசாகம் அனுசம் கேட்டையைச் சேர்ந்தவர்கள், நான் சொன்ன இந்த வழிபாடு முறைகளை சரியாக செய்யுங்கள். அதை விடுத்து விட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று போன் செய்து கேட்பதை விட நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் முழுவதும் பாருங்கள். அத்தனை வீடியோக்களிலும் அவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரன். இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் மூன்றாம் இடத்தினுடைய அதிபதியாகிய முயற்சி சாணத்துக்குரிய சனீஸ்வர பகவானும் மூணாம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்காங்க. தனம் வாக்கு கல்வி குடும்பம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனாதிபதி பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து நாம் எடுக்கக்கூடிய வீரிய முயற்சி சாணத்திலே பயணம் செய்கிறார்கள். அப்போ இதைவிட ஒரு பெரிய காலகட்டம் விருச்சிகத்துக்கு இருக்காது. இந்த காலகட்டத்தில் நாம வீடோ இடமோ கட்டுறதற்கான முயற்சியை எடுக்கிற போது எந்த தங்கு தடையும் இல்லாமல் நம்ம அந்த வீட்டை கட்டி முடிச்சிருவோம். அந்த பாக்கியத்தை அந்த வாய்ப்பை இந்த 2021-22 நமக்கு இந்த காலகட்டம் கொடுக்க இருக்கிறது அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்லலாம். இந்த அற்புதமான தருணத்துல விருச்சிக ராசிக்கு நான் அதை தான் சொல்லுவேன், இந்த காலத்தை நாம் பயன்படுத்தாத போது வேறு எந்த காலத்தையும் பயன்படுத்தி பயனில்லை. திருமணத்திற்காக தாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த முயற்சியை இந்த தை மாதத்திலிருந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். வேலை வாய்ப்பிற்காக தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த தை மாதத்திற்கு பிறகு அதற்கான வேலையில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். வெளிநாடு போக வேண்டும் என முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கான காலகட்டம் கணிந்திருக்கிறது, அதற்கான வேலை வாய்ப்பிலே நீங்கள் மும்முரமாக ஈடுபடலாம். இந்த காலகட்டம் புதிய தொழிலை துவங்குவது, இடப்பெயர்ச்சி செய்வது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுதல் செய்வது, பூர்வீகத்தை விட்டு மாறி தொழில் செய்ய செய்வது, நமக்கு பிடித்த நண்பர்களோடு இணைந்து சில வேலைகளில் ஈடுபடுவது, இதுவெல்லாம் இந்த விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். நான் அரசியலிலே இருக்கிறேன், அரசியல் பதவிக்கு போக முடியுமா? நான் அரசியல்வாதியாக வர வேண்டும் என ஆசைப்படுகிறேன், அதை நான் செம்மனே செய்ய முடியுமா? இதையெல்லாம் செய்வதற்கான காலம் கணிந்திருக்கிறது. இந்த அற்புதமான காலகட்டத்தை கண்டிப்பாக தாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். குழந்தைகளுக்காக தாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு 3 ஆண்டு காலங்கள், 5 ஆண்டு காலங்கள், 10 ஆண்டு காலங்களாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்திலே குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்கள். குலதெய்வத்திற்கு 9 அபிஷேகங்கள் செய்து பட்டு வாங்கி சாற்றி பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்கள்.
நிச்சயமாக உங்களுக்கு வாரிசை தரக்கூடிய உங்களுடைய மூதாதையர்கள் மூதாதையர்கள் எல்லாம் வரிசையாக நின்ற இடம்தான் அந்த குலதெய்வம். அப்பேற்பட்ட அந்த குலதெய்வத்தினுடைய சன்னிதானத்திலே நீங்களும் வரிசையாக நின்று, இறைவா தெய்வங்களே எங்களுடைய முன்னோர்கள் என்ன தவறு செய்தார்களோ, நாங்கள் என்ன தெரிந்து தெரியாமல் தவறு செய்தோமோ, இது எல்லாவற்றையும் மன்னிப்பாயாக, எங்கள் மீது அன்பு கொண்டு உன் கருணையான கருணை பார்வையால் எங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தை தலைக்க, எங்கள் வாரிசு நீடிக்க, என் குடும்பமும் சந்தோஷமாக வாழ எங்களுக்கு ஒரு வாரிசை தந்தருள்வாயாக என்று மனதார வேண்டுங்கள். மனமுருகி வேண்டுகிற போது அந்த ஆண்டவனுக்கு கேட்கும். பிரபஞ்ச சக்தியை மிஞ்சியது எதுவுமே இல்லை. அந்த பிரபஞ்ச சக்தியிலும் அற்புதமான சக்தியை ஈர்த்து கொடுக்கக்கூடியது நம்முடைய குலதெய்வம். இது எவ்வளவு பெரிய சிறப்பை நமக்கு தரும்! மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் அம்மாவாசை நாட்களிலே பசு மாட்டுக்கு நம் தாத்தா அப்பா பாட்டி பாட்டன் இவங்க எல்லாம் நினைச்சிட்டு அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் வாங்கி கொடுப்பது, திதி தர்ப்பணம் விடாமல் செய்வது, அமாவாசை வழிபாடுகளை தவறாமல் செய்வது, குறைந்தது தை மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம், இந்த மூன்று மாதத்தையாவது விடாமல் அவர்களுக்கு செய்வது, வருடம் ஒரு தடவை அவர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வது, இதையெல்லாம் தவறாமல் செய்கிற போது நமக்கு நம் ஜாதகப்படி எவ்வளவு பெரிய கர்மாக்கள் நம்மை துரத்தினாலும் அதிலிருந்து விடுதலை பெறுகிறோம். மேலே இருந்து முன்னோர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். குல தெய்வங்கள் நம் மீது இஷ்டப்பட்டு அத்தனை பெரிய தெய்வங்களிடமும் மண்டியிட்டு நமக்கு வேண்டிய செல்வத்தையும் செல்வாக்கையும் குழந்தை செல்வங்களையும் நம்மோடு பயணிக்க அனுப்புகிறது. எந்த நாளும் எப்பொழுதும் நம் வீட்டை சுற்றி கொண்டிருப்பது குலதெய்வம் மட்டுமே. அந்த குலதெய்வத்தினுடைய அருளையும் நாம் பெற முடியும். ஆகையினால விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள், இந்த மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், விருச்சிகம் ராசியிலே விசாகம் அனுசம் கேட்டையை சேர்ந்தவர்கள், நான் சொன்ன இந்த வழிபாடு முறைகளை சரியாக செய்யுங்கள். அதை விடுத்து விட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று போன் செய்து கேட்பதை விட நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் முழுவதும் பாருங்கள். அத்தனை வீடியோக்களிலும் அவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரன்.